ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜேபி சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பானி தண்ணி தான். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண போகிற ரெசிபிக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, ஒரு ஸ்பூனு இஞ்சி பேஸ்ட்டு, சின்ன எலுமிச்சம்பழத்தோட சாறு, நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை ஊற வச்சு தண்ணி ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன், ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூனு ஜீரகத்தூள், ரெண்டு பிஞ்சு பெருங்காயத்தூள், ஒரு ஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடரு, அரை ஸ்பூனு சாட் மசாலா, கால் ஸ்பூனு மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, ரெண்டு பச்சை மிளகாய். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இதை ஃபஸ்ட்டு நான் அரைச்சிக்கிறேன். அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். புளி தண்ணி ஊற்றிக்கிறேன். புதினா தண்ணியையும் புளி தண்ணியையும் வடிகட்டி எடுத்துக்கிறேன். மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணியோடைய ஒரு டம்ளர் தண்ணி கலந்து வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ லெமன் ஜூஸ் கலந்துக்கிறேன். ஒரு டம்ளரு கூடவே தண்ணி சேர்த்துக்கிறேன். எடுத்து வச்சுருக்கிற பொருளெல்லாம், மசாலா பொருளெல்லாம் இதில் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் நம்மளோட பானிபூரி தண்ணி ரெடி. அவ்வளோதான் நம்மளோட பானி தண்ணி ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.